ஹாய், இன்னைக்கு வந்து நம்ம எப்படி ஏஎம்சியில் ஸ்கில்லெட்டில் வந்து வீட்லேயே நம்ம எப்படி ஆன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்டு 2 ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் எடுத்துக்கோங்க. ஈஸ்ட் இல்லை அப்படின்னா ஒரு முட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், சால்ட் தேவையான அளவு, சுகர் 2 ஸ்பூன், தயிர் 2 ஸ்பூன், பால் 2 ஸ்பூன், நெய் இல்லைன்னா ஆயில் 2 ஸ்பூன். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணோம். நாங்கள் ஏற்கனவே ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கோம். எப்படி ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணோன்னா, வார்ம் வாட்டரில் இந்த 2 ஸ்பூன் சுகரை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் 2 ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா 5 மினிட்ஸில் இப்படி ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ நம்ம இப்போ எப்படி டோ ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 24 காம்பி பவுல் எடுத்துக்கிறோம். ட்வெண்ட்டி ஃபோர் காம்பி பவுலில் ஃபஸ்ட்டு வந்து 1/2 கிலோ மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் பேக்கிங் பவுடரையும் பேக்கிங் சோடாவையும் ஆட் பண்ணிக்கிறோம். சால்ட்டு தேவையான அளவு, இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நல்லா அந்த வெட் இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணி விட்டு கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வெட் ட்ரை இன்க்ரீடியண்ட்டு. வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் செப்பரேட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கர்டு, பால், அப்புறம் நெய் இல்லைன்னா ஆயில் 2 ஸ்பூன், அப்புறமேட்டு ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஊற்றி இப்போ இந்த வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சென்டரில் ஒரு ஹோல் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா, இந்த வெட் இன்க்ரீடியன்ஸ் கூட எக்ஸ்ட்ரா வாட்டர் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிடுங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து முட்டை போட்டிருந்தால் 1 ஹவர் மாவு ரெஸ்ட் பண்ணும். ஈஸ்ட் போட்டால் 2 ஹவர்ஸ் மாவு வந்து ரெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ மூடி வச்சிடலாம். 2 ஹவர்ஸ் கழித்து எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம டோ வந்து நல்லா 2 ஹவர்ஸ் ரெஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா வந்து இன்னொரு வாட்டி நீட் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ மாவு நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. நல்லா ஒரு வாட்டி பிசைஞ்சி வச்சிட்டோம். இப்போ இந்த மாவு வந்து 10 போர்ஷன்ஸாக பிரிச்சுட்டு 1/2 இன்ச் திக்னஸ் நானாக தேய்க்க போகிறோம். நம்ம தேய்ச்சிட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டுன்னு. பார்த்தீங்கன்னா நம்ம நானோட மாவு வந்து இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கோம். வரமாவு போட்டு நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக தேய்ச்சி வச்சுக்கோங்க சப்பாத்தியை விட. இப்போ இந்த நான் பண்ணுறதுக்கு இந்த 24 இன்ச் ஸ்கில்லெட்டை நம்ம ப்ரீஹீட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு விண்டோ வர வரலும் வெயிட் பண்ணணும். இப்போ இந்த நானை குக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆயில் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு சைடு தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து சும்மா கொஞ்சம் வாட்டர் மட்டும் ஒரு சைடு நம்ம க்ரீஸ் பண்ணிக்கிறோம். எண்ணெய் க்ரீஸ் பண்ணுற மாதிரி தண்ணி ஒரு பக்கம் க்ரீஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. இப்போ ஸ்கில்லட் ப்ரீஹீட் ஆகிடுச்சு. வாட்டர் அப்ளை பண்ணியிருக்க சைடு வந்து கீழே படுற மாதிரி இப்போ நாம் வந்து இந்த நான் எடுத்து இதில் போட்டுட்டு ஒரு சைட் குக் பண்ண போகிறோம் மூடி வச்சு. இப்போ பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு, திருப்பி போட்டுடலாம். நம்ம கீழ்ப்பக்கம் வெந்துருச்சு. இதுக்கு நம்ம 1 ட்ராப் கூட ஆயில் ஆட் பண்ணல. ஆயில் இல்லாமையே சூப்பராக வரும். இப்போ நம்ம நான் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கமும் திருப்பி பார்த்துடலாம் வெந்துருச்சான்ட்டுன்னு. சூப்பராக வெந்துருச்சு, எடுத்துடலாம். ரெஸ்டாரண்ட்ஸில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வீட்லேயே நம்ம ஏஎம்சி ஸ்கில்லெட்டில் நான் ரெடி ஆகிடுச்சு. நம்ம நான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி கூட எக்ஸ்ட்ரா 2 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நான் கிடச்சிரும்.
நான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிச்சு காமிப்பாங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு பாருங்கள். ஹோட்டலில் வாங்குகிற நான் மாதிரியே வீட்லேயே பண்ணியாச்சு. நாங்கள் இன்றைக்கி பட்டர் அப்ளை பண்ணல. இது இது எடுத்துட்டு இது மேலே ஒரு கோட் பட்டர் அப்ளை பண்ணிங்கன்னா அது பட்டர் நான். இதுக்கு நாங்கள் இன்றைக்கி வந்து மஷ்ரூம் மசாலா பண்ணியிருக்கோம். நீங்கள் இது கூட பன்னீர் பட்டர் மசாலா இல்லை சிக்கன் மசாலா எல்லாமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில்.